ஹலோ எப்ரிவன் திஸ் இஸ் பாலாஜி நேற்று இரநூத்தி நாற்பது கமெண்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் படித்து முடிக்கிறதுக்கு ஸோ அவங்களுக்கு நான் எப்படிலாம் நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல அந்த அளவுக்கு சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு ஸோ அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படிலாம் பார்க்கலான்னு என்னோடய ரிசர்ச்சை என்னோடய ரிசர்ச்சை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ட்ராக் பண்ணி இந்தளவுக்கு பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ ஜஸ்ட்டு ஸ்பெகலேட்டிவாக மார்க்கெட்டை பார்க்காம ஒரு இதையும் வந்து ஒரு கலையாக பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதை இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றி ஸோ ரைட் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் சின்ன பவுன்ஸ் பேக்குன்னு பேசியிருந்தோம் ஸோ டூவர்ட்ஸ் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் கிட்ட அதுக்குள்ளே தான் அப்படியே இன்றைக்கி செல்லிங் வர ட்ரை பண்ணாங்க பட் வந்து அதிலே புல்லிஷ் வந்து சஸ்டைன் ஆக வச்சது வந்து செல்லிங் வந்து கொஞ்சம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் டச் பண்ணுற வரைக்கும் வராது அப்படின்றதான் புரிதல் ஸோ நான் வந்து இனிமேட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மார்க்கெட் சைட் வேலை போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிறைய ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும் ரொம்ப செல்லிங் ட்ரிகர் ஆகாமல் இருந்தாலே ஸோ இனிமேட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து பையட் டிப் ஸ்டாக்ஸ் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் அப்படி வந்து இந்த வீடியோ டெய்லி வீடியோ முடிவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ முடிவில் ஒரு ஸ்டாக் அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கேன் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்காக வேணும் நல்லா இறங்கியிருக்கணும் அதே நேரத்தில் அது டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கக்கூடாது நல்லா அப் ட்ரெண்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்காக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேட்பாங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் அவங்களுக்காக வந்து ஒரு ஒன்று ரெண்டு அது மாதிரி வந்து வீடியோ மொழியில் நான் டெய்லி சொல்ல வரேன் இனிமேட்டு சொல்கிறேன் சாக்கியூம்லேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இன்றைக்கி நல்லா நிஃப்டி மீடியாலாம் நல்ல ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன நிஃப்டி மீடியாலாம் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன் நேற்று பேசியிருந்தோம் ஸோ நிறையா ஸ்டாக்கில் நிஃப்டி மீடியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அது நான் சொல்கிறேன் என்னன்றதை ஓகே ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணது தான் ஸோ சின்ன பவுன்ஸ் பேக் அந்த ரேலி வந்து இப்போ இது வந்து இண்டிகேட்ஸ் இண்டிகேட்ஸாக பையிங் ப்ரெஷர் சொல்லலாம் க்ளோசிங் அட் த டாப் அந்த க்ளோஸாக வந்து நல்லா டிப்பில் இது வந்து டோஜின்னு சொல்ல முடியாது பையிங் ப்ரெஷர் இந்த கன்சால்டேஷனுக்கு மேலே வந்திருக்கு ஸோ டூ ஹவர்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பலாம் அப்படி போகிற பட்சத்தில் நிறைய ஸ்டாக்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ நாளைக்கே தொட்டுட்டு கூட உங்களுக்கு வந்து திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கும் பட் இந்த ரேலி இருக்குல்ல இந்த இருந்து ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ன்றது வந்து ஸ்வீட்டான ஒரு பையிங் பாயிண்ட்டாக இருக்கும் பே நிஃப்டிக்கு ஸோ நாளைக்கு வீக்லி க்ளோசிங் வர வைக்க போகிறாங்க கண்டிப்பாக இதுக்கு தான் வைக்குவாங்க ஒன்றும் செவன் ஃபிஃப்டி தான் நாளைக்கு மேக்சிமம் க்ளோசிங் வரும் அதுக்கு மேலே உடைக்க உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கப்புறம் உடைக்கிறது தான் தான் உங்களுக்கு ரியல் ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து வரும் இப்போதிக்கி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இது வரைக்கும் நீடிக்கலாம் இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸோ இது வரைக்கும் போகிறதுனால இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி மீடியா ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு அப்புறம் பேங்க் நிஃப்டி சொல்கிறேன் இப்போதிக்கு மார்க்கெட் லெவல் இது ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் அதாவது இந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா போட்டிருக்கலாம் செவன்டீன் தௌசண்ட் எக்ஸாக்டாக சொல்லலாம் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் அப்படின்ற லெவலுக்கே நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா அகெய்ன் செல்லிங் அதாவது ஓப்பன் கிடைக்கக்கூடாது இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் கிடச்சுன்னா செல்லிங் வரும் இந்த இப்போ கரண்ட் க்ளோஸிங் மேலேயே நாளைக்கு ஓப்பன் கிடைக்கிற பட்சத்தில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ வேர்ட்ஸ் நம்ம பேசியிருந்தால் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரேஞ்ச் அப்படிதான் வச்சுருக்காங்க பார்ப்போம் நிஃப்டி மீடியாலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டு ஸோ கன்சால்டேஷன் பிரேக் அவுட் வந்து வந்திருக்கு இந்த அவுட்டை வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பையர் டிப்பாக பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிவிஆர் பிவிஆர் வந்து இந்த மார்க் இது இவன் உடைச்சிருக்கான் இல்லையா அதனால் வந்து இதோடய மொமெண்டம் வந்து இதில் ஆகும் ஸோ பிவிஆரும் நல்லா பையர் டிப்பில் இருக்குது மேக்ஸிமம் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா வந்து உடைச்சிருக்கு ஸோ நாளைக்கு நிஃப்டி மீடியா வந்து மேலே போகிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிவிஆருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ கிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி மீடியா மேலே போச்சுன்னா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மொமெண்டம் நல்லாயிருக்கும் ஸோ புல்லிஷ் நல்லா க்ளோஸிங் வச்சுருக்காங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் அந்த ட்ராயிங் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஜி என்டர்டைமில் ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பட் அது ட்ரேடிங் சஸ்டைன் ஆகிற பட்சத்தை நீங்கள் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இது பாருங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் கிட்டே இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் அந்த ஒரு ஸ்பார்க் வந்தது தெரியும்ல சி என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்பார்க் அந்த ஸ்பார்க்கோட ஹ அந்த ஹை தான் இன்றைக்கி உடச்சி க்ளோஸ் வச்சுருக்காங்க இது வரைக்கும் உடச்சதை சரித்திரமே இல்லை ஃபஸ்ட்டு டைமாக உடச்சி க்ளோசிங் அதுக்கு மேலே வந்திருக்கு டெய்லியில் ஸோ நிஃப்டி மீடியாவும் மேலே போகிற பட்சத்தில் இதோடய மொமெண்டம் ஆகும் ஸோ டூ வேர்ட்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் கிட்ட போக வாய்ப்பு இருக்குது எப்போனா இதுக்கு மேலே ட்ரேடிங் சஸ்டைன் ஆகணும் ஓகே சப்போஸ் இது இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போஸ் கீழே வருது ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டுக்குங்க இதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆகும்போது இதுக்கு மொமெண்டம் ஸ்லோ ஆகிடும் அப்போ விட்டுடலாம் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு இந்த ட்ரெண்ட்லைன்லேயே வந்து புல்விஷர் பேரிஷர் மாற்றி மாற்றி இருந்ததுன்னா சப்போஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாகி மேலே போயிடும் சப்போஸ் இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி இப்படி சம்டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த பிவிஆர் ஜி என்டர்டைன்மெண்ட் அப்புறம் இந்த நெட்ஒர்க் ஏட்டின் டிவி எயிட்டீன் டிவி எயிட்டீன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஒரு பயோ டிப்பில் இருக்குது ஸோ அதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு மிஸ்டி மீடியா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மேலே போகிற பட்சத்தில் இந்த சன் டிவி சன் டிவி பெரிய லெவல் மொமெண்டம் இருக்குது ஜி என்டர்டைன்மெண்ட் அப்புறம் இந்த டிவி எயிட்டீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேத்வே கேபிள்ஸ் நல்லா இருக்குது அது பார்த்துங்க டைம் இல்லை ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே ரைட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலேயே வந்து ட்ரேடிங் சஸ்டெயின் ஆகியிருக்கு ஒரு நல்ல விஷயம் ஸோ ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து டபுள் பாட்டமில் தான் இருக்குது மேபி கேப் ஃபில்லிங் நடக்காமல் இந்த ரேஞ்சுக்கு மேலேயே உங்களுக்கு ட்ரேட் ஆயிடுச்சுனா நாளைக்கு இந்த க்ளோசிங் மேலே ட்ரேட் ஆகாதான் பாருங்கள் தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ டபுள் ஃபைக்கு மேலே உடைச்சுன்னா புல்லிஷ்க்கு நிறைய ஒரு பெரிய மூமெண்டம் கொடுக்கும் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்வீட்டான பாயிண்ட்டாக இருக்கும் இல்லை இதுக்கு கீழ உடைக்க முடியல அப்படி இந்த மேலே உடைக்க முடியலைன்னா இதுக்குள்ளே ரேஞ்சு பவுண்ட் இந்த கேப் ஃபில்லிங்காக தொட்டுவிட்டு கூட மேலே போகும் ஸோ ஒரு புல்லிஷாக போகிற பட்சத்தில் இந்த பேங்க் நிஃப்டிக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு நிறைய அந்த நிஃப்டி மீடியா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் பிரேக்கர் கொடுத்துருக்கு டைம்னால நான் நிறைய சொல்ல முடியல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் முன்னாடிக்கு அந்த ட்ரயாங்கல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயங்கள் வந்து சிமெட்ரிக்கல் ட்ராயங்கள் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் க்ளோஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க ஸோ கேல்குலேட்டிவாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க இதை நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் பண்ண விரும்பலாம் ஸோ மொமெண்டம் நல்லாயிருக்கு ஸோ இதில் இன்னும் இன்னும் மொமெண்டம் நல்லா பில்ட் ஆகணும்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே உடையதா பாருங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே உடைச்சுன்னா அடுத்த இம்மீடியட் டார்கெட் வந்து இதுக்கு வந்து இங்கே தான் வரும் த்ரீ ஒன்ஸ் சிக்ஸ் த்ரீ ஒன் எயிட் தான் ஸோ டூ செவன்ட்டி ஃபைவ் உடைக்கு தான் நாளைக்கு செக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மொமெண்டம் நல்லா பில்ட் ஆகும் டூ வேர்ட்ஸ் த்ரீ ஒன் எயிட் கிட்டே இதை உடைக்க முடியலாம் இந்த இடத்துல சைட்வே வந்துட்டுருக்கோம் பட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் நல்ல ஸ்டாக்கு தான் ரைட் ஓகே இது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாங் டேமுக்கு சொல்லியிருந்தேன்ல ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்கு எனக்கு இப்போ பை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது இந்த ரேலியில் எனக்கு அதிகமாக இறங்கின ஸ்டாக்காக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு தீபக் நைட்டட் எடுத்துருக்கோம் அருமையான ஸ்டாக்கு லைஃப் டைமில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்ததே கிடையாது இப்போ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபால் ஆனதெல்லாம் இதுவும் ஒன்று கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையிலேருந்து லோ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து தீபக் நைட்டர்ட் கடந்த ஃபாலில் வந்து இப்போ சின்ன ஃபால் வந்துச்சுல்ல அந்த ஃபாலில் வந்து விழுந்துச்சு பட் விழுந்தாலும் இதோட சப்போர்ட்டை வந்து இது உடைக்கலை இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்காமல் ரெஸ்பெக்ட் பண்ணுது இது தெரியுதா இது வந்து ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு அந்த ரேஞ்சோட சப்போர்ட்டை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பவுன்ஸ் பேக் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்மால் ஃபாலிங் விஜயம் வந்து உங்களுக்கு ப்ரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு ஸோ இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான டைம் நல்லா டிப்பில் இருக்குது பட்டு ஒரு இன்ட்ராடே ஸ்விங் எடுக்கிறவங்க வந்து டூ த்ரீ செவன் சிக்ஸ்க்கு மேலே போனால் இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மூமெண்டம் ரைட் ஸோ மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக்கு சொல்கிறேன் டைம் இல்லை ஓகே ஸோ பார்ப்போம் பார்த்துக்கங்க இதான் லெவல் நாளைக்கு க்ளோஸிங் எப்படி வைக்கிறாங்கன்றதை பார்த்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்க்க வேண்டியது இருக்கும் வில் சி ஓகே பாசிட்டிவான கமெண்ட்லாம் கொடுங்க ப்ரைஸ் ஆசன் கிளாஸ் நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிவிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டாலில் போஸ்ட் பண்ண போகிறேன் ஷார்ட் லிஸ்ட் அவங்க நேம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி நண்பர்களே